அட்டமா சித்தினா என்ன? தமிழ்ல எட்டுக்கு அட்டுன்னு அர்த்தம் இருக்கு. சித்திகள்னா வேற ஒண்ணும் இல்ல, சூப்பர் பவர்ஸா சித்திகள்னு சொல்லுவாங்க. எட்டு சித்திகளை கொண்டதான் அட்டமா சித்தின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா அசால்ட்டா நம்ம சித்தர்கள் பண்ணிருக்காங்க. சித்திகளை கொண்டவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. முதலாவதா அனிமா இருக்கு. அனிமானா தன்னோட உடம்ப அணுவை விட சின்னதாக்குறது அனிமாவோட சக்தி. இரண்டாவதா மகிமா இருக்கு. மகிமானா மலையை விட உடம்ப பெருசாக்குறது மகிமாவோட சக்தி. மூணாவதா இலகிமா இருக்கு. இலகிமானா காற்றை விட மெலிசாகிறது. அப்புறம் மெலிசா இருக்கும்போது நம்ம காற்றில் பறக்கலாம், அதுதான் இலகிமையோட சக்தி. நாலாவதா கரிமா சக்தி. கரிமா சக்தி கிடைச்சது அப்படின்னா வந்து இந்த பூமியோட இந்த உலகத்தை விட நம்ம வந்து வெயிட் ஆயிடுவோம். ஏன்னா வந்து யாராலையும் நம்மளை தூக்க முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தோர் படத்தில் அந்த சுத்தியை தூக்க முடியாதுல, அதேமாரி நம்ம வெயிட் ஆயிடுவோம் நம்ம. அஞ்சாவதா பிராக்தி. பிராக்தி கிடைச்சா வந்து நம்ம மனதை வச்சு எதை வேணா சாதிக்க முடியும். அன்லிமிட்டட் பவர் அப்படிங்கூட சொல்லலாம் இந்த சக்தியை. ஆறாவதா பிரகாமியம். இந்த சக்தி வச்சு நம்மளால கூடு விட்டு கூடு பாய முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆத்மா வெளியெடுத்து வெளியே ஆஸ்ட்ரல் டிராவல்லாம் பண்ண முடியும். ஏழாவதா பாத்தீங்கன்னா ஈசத்துவம். இந்த சக்தி வச்சு நம்மளால கடவுள்கள் மற்றும் தேவர்களும் கட்டுப்படுத்த முடியும். எட்டாவதா வசித்துவம். இந்த சக்தி வச்சு நம்மளால பூமியில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் வசப்படுத்த முடியும். இது மாதிரி சித்திகள் இன்னும் நிறைய இருக்குது. திருமூலர் ஐயா கிட்ட 60 கோடி சித்திகள் இருக்குது அப்படின்ட்டு அவரோட புக்ல திருமூலர் கறிக்கடை வைத்தியம் 600 அப்படிங்கிற புக்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. தேவைப்படுவர் வாங்கி படிங்க, ரொம்பவே நல்லா இருக்கும்.